மதுரையில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியார் வெற்றி. வெற்றி, விவரம் என்ன? பண்பாட்டு தலைநகரம் மதுரையில் திருவிழாக்களின் திருவிழா என்று புகழப்படக்கூடிய சித்திரை திருவிழாவின் கொடியேற்றம் துவங்கியிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய கொடிமரத்தில் இந்த கொடியேற்ற நிகழ்வானது சரியாக 9:55 மணியிலிருந்து 10:19 மணிக்குள்ளாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. விமரிசையாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத இந்த கொடியேற்ற நிகழ்வானது நடைபெற்றிருக்கு. சித்திரை பெருவிழாவை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 22 நாட்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளழகர் கோவில் இரண்டு கோவில் சார்பாக 22 நாட்கள் கோலாகலம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு பொருள் தரும்படியாக நடைபெறக்கூடிய விழாவில் மீனாட்சி அம்மன் கோவில் சார்பில் நடைபெறக்கூடிய அந்த 12 நாட்கள் விழாவுக்கான கொடியேற்ற நிகழ்வு இது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இன்று தொடங்கி 12 நாட்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் சார்பாக தினமும் காலை மாலை இருவேளையும் சுவாமியும் அம்மனும் 4 மாசி வீதிகளில் வீதி உலா வருவார்கள். இதில் வந்து இதனுடைய முக்கிய நிகழ்வும் சித்திர நிகழ்வுகளாகவும் சொல்லப்படக்கூடிய 19 தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. மதுரையில் 6 மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி என்று நடைபெறக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் வரும் 19 தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. அதன் முன்னதாக மறுநாள் 20 தேதி திக்விஜயம் நடைபெறுகிறது. 21 தேதி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் என்பது மிக கொண்டாட்டமாக நடைபெறுகிறது. அதுக்கு மறுநாள் 22 தேதி தேரோட்டம் கிட்டத்தட்ட 500,000 பக்தர்கள் பங்கேற்று 4 மாசி வீதிகளும் தேரோட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. சித்திர திருவிழாவினுடைய உச்ச நிகழ்வும் சிகர நிகழ்வுமான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரக்கூடிய நிகழ்வு வரும் 23 தேதி நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த கொடியேற்ற நிகழ்வில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்றிருந்து பரவசத்துடன் இந்த கொடியேற்ற நிகழ்வை கண்டுகெடுத்து வருவதாக. மதுரையை பொறுத்தவரைக்கும் இன்று தொடங்கி இன்னும் 20 நாட்களுக்கு கோலாகலம் பூண்டிருக்கும் நிகழ்வாக தற்பொழுது இந்த கொடியேற்ற நிகழ்வு துவங்கியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி. வெற்றி.